வெல்கம் டு நகரத்தார் கைமணம். இன்றைக்கி பிரெட் ரோல் வித் ஸ்வீட் ஃபில்லிங்ஸ் எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் ஜீனி பொடிச்சு வச்சுருக்கேன், ஒரு கப் பால் பவுடர், ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர், அது கூட கொஞ்சம் வெண்ணெய், ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய். இப்போ டபுள் பாயிலிங்கில் நம்ம இந்த வெண்ணெயை உருக்கிக்கிறோம். நேரடியாக பண்ணால் அது ஹார்டனாக இருக்கும் உள்ளே உள்ள ஃபில்லிங். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது மேலே கிளாஸ் வேணாலும் வைக்கலாம், இல்லை சில்வர் பாத்திரம் கூட வச்சுக்கலாம். அது கூட நான் ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுட்டு வெண்ணெய் உருகினதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் ஜீனி சேர்த்துக்கிறேன். ஜீனியை பொடிச்சு அதை சலித்து அதோட சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் பவுடர் சேம் குவான்டிட்டி, எவ்வளோ ஜீனி எடுக்கிறோமோ அவ்வளோ பால் பவுடர் இதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர். இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை கீழே வச்சுட்டு பாத்திரத்தை இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். 4 பிரெட் எடுத்து ஓரத்தை எடுத்துட்டு ஓரத்தை மிக்சியில் போட்டு பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது ஓரம் நீக்கின பிரெட்டை தண்ணியில் நனைச்சி புழிஞ்சிட்டு இந்த ஸ்வீட் ஃபில்லிங், இதில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னா பால் பவுடர், ஜீனி, கொக்கோ பவுடர், வெண்ணெய் சேர்த்துருக்கோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உள்ள ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போது இதை 4 பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி அதை வந்து நம்ம அந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் ஒட்டுற மாதிரி பெரட்டி எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் ரோல் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா டீப் ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் கவனமாக அதை வந்து திருப்பி விட்டுறணும். கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். விட்டுட்டிங்கன்னா அப்படியே கறிக்கின மாதிரி வந்துடும் கலர். வந்து கோல்டன் கலர் வரும்போது லைட்டாக திருப்பி திருப்பி விடணும், உள்ளேயும் வெந்துடும். இது வந்து சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், உள்ள ஸ்வீட் ஃபில்லிங் இருக்குது, உள்ள கொக்கோ டேஸ்ட் வரும், வெளியில் கிறிஸ்பாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏற்ற ஒரு டிஷ்.